முருகன் சார், நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரி, கல்வித்துறை சார்ந்த தலைமையாசிரியர். ஆரம்ப காலகட்டத்தில், காமராசருடைய காலகட்டத்தில் நீங்கள் படித்திருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்போதே பணிக்கு வந்திருப்பீர்கள். 19 லட்சமாக இருந்ததை ஒரு 9.5 ஆண்டுகளில் 40 லட்சமாக ஆக்கி ஒரு மாபெரும் தலைவர். அதெல்லாம் நிறைய இருக்குது. அது எப்படின்னு நான் நினைத்து பார்த்தேன், எனக்கே புரியவில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது சிபிஷ் சார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் மர்ஜ் ஆகும்போது எங்களுடைய கல்வித்தரம் இப்பொழுது கூடியிருக்கிறது. கெப்பிட்டேஷன் கூடியிருந்தாலும் புற்றீசல்கள் போல் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்விகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. 546 என்று நினைக்கின்றேன், அது சரியாக இருக்கலாம், சற்று முன்ன பின் இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது கல்வியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது, இப்பொழுது ஏற்பட்ட இடசங்கம் தாமதத்தை தவிர. ஆனாலும் ஒரு 50, 30, 40 ஆண்டுகள், 70களில், 65களில், 80க்கு மேல் அப்படி ஒன்றும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய சாதக பதில் ரெண்டையும் பிரித்து சொல்லுங்கள். கேபிட்டேஷன் என்ற பீஸ் வைத்து அதிகமான மக்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் முன்பு படிக்கவில்லை. இதில் எதை எடுத்துக்கொள்வது, எதை தவிர்ப்பது? அது இதுக்கு முன்னால் சில நண்பர்கள் பேசியதை வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு தாராளமாக, அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல, உதட்டில் புண்ணு, கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உதட்டில் புண்ணு எனக்கு பால் கறக்க முடியல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி COVID-19 நாங்கள் 2 செமஸ்டராக நடத்தினோம். அதில் 2 செமஸ்டரில் இப்போ 2வது செமஸ்டருடைய ரிசல்ட் தான் இப்போ சிபிஎஸ்இ வரணும், 10, 12, 11க்கு வரணும். நாங்கள் ரெண்டையும் வெயிட்டேஜ் போடுறதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதனால் யூனிவர்சிட்டியினுடைய அந்த யூசிஜி கிராண்ட், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு செயலாளர், எப்போ வரும், 1 மாதம் கூட ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு, அதனால் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் எல்லா அட்மிஷன்ஸையும் நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் போடுறாருங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், +2 விட்டுருங்க, இந்த 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டுன்னு வரலைங்க. இப்போ 11ஆம் வகுப்புக்கு எல்லா பள்ளிக்கூடமும் தொடங்கி ஆல்மோஸ்ட் 99% அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஆமாம், தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் 99% அட்மிஷன் +1ல் யாருக்கு என்ன குரூப் வேணுங்கிறலாம் கேட்டு கொடுத்தாச்சு. இந்த 100,000 பேர் இப்போ வர்றாங்கள்ல சிபிஎஸ்சியில் பாஸ் பண்ணி வர்றாங்கன்னு வச்சுங்க, இவங்க எந்த குரூப்பில் 11th ஸ்டாண்டர்டில் போய் சேருவாங்கங்கிறது எங்கேயாவது இந்த ஒன்றிய அரசு, இன்றைக்கி நான் வந்து தேசிய தேர்வு முகமை அவங்க கையில் வச்சுருக்காங்க, செகண்டரி போர்டு, மத்திய செகண்டரி போர்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க, நாங்கள் அந்த எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க, அதில் பார்த்திங்கன்னா ஆள் மாறாட்டம், இதில் பார்த்திங்கன்னா மார்க்கு ஸ்கேண்டல், ஊழல், இவ்வளவையும் வச்சுக்கிட்டு ஒரு ரிசல்ட்டை, 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டை போடாதனால இவ்வளோ பிரச்சனைகள். ரெண்டாவது, இதில் ஒரு சூழ்ச்சிங்க, எப்போவுமே ஒன்றிய அரசு ஒரு சூழ்ச்சியாக தாங்க எதையும் செய்யுது. நீங்கள் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீட்டுக்கு +2 மார்க் வேணுமா, கியூட்டுக்கு வேணுமா, ஜேஇஇக்கு வேணுமா? அப்போ நீட்டு கியூட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த +2 மார்க்கே, எங்கள் சிபிஎஸ்சி +2 மார்க்கை இப்போ நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் ஏன் +2 மார்க் அடிப்படையில் அட்மிஷன் கொடுக்குறீங்க சார்? பேசாமல் நீங்கள் என்ட்ரன்ஸ் தானே நாங்கள் வைக்க சொல்கிறோம், நாங்கள் கியூட் தானே வைக்க சொல்கிறோம், நாங்கள் நீட் தானே வைக்க சொல்கிறோம், நாங்கள் ஜேஇஇ தானே வைக்க சொல்கிறோம், நீங்கள் அதில் எழுதி அதில் அட்மிஷன் கொடுக்க வேண்டியதானே, ஏன் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாடு என்ன செய்யுது, நம்ம கட் ஆஃப் மார்க் போடுறோம், ஆகஸ்ட் 8 ரேங்கிங் போட ஆரம்பிச்சோம், நம்ம சொல்லிட்டோம், இப்போ July 29ங்கிறது ஆகஸ்ட் 8க்கு இவங்களுக்காக தள்ளி வச்சுருக்கோம். நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் பெறக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் ரேங்கிங் போட்டு இன்ஜினியரிங் அட்மிஷன் பண்ணுறோம், நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் பண்ணுறோம். அவங்க கொள்கை என்ன, நீங்கள் +2 மார்க்கை எடுத்துக்கொள்ள வேண்டாம், எங்கள் கியூட் நீட் எங்களுடைய அந்த எல்லாமே எடுத்தீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கூடன்னு சொல்லுகிற போது. அப்போ இது ஒரு சூழ்ச்சி, வேணும்னா ரிசல்ட் தாமதப்படுத்துவது, ரிசல்ட்டை தாமதப்படுத்தி இப்படி இந்த +2க்கே மதிப்பு வேணாம், இந்த பள்ளிக்கல்விக்கே மதிப்பு வேண்டாம் சார், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பு படிப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பது. இன்றைக்கி பாலிடெக்னிக் யார் சார், 10th முடித்தவன் குறைஞ்ச செலவில் படிச்சுட்டு வேலைக்கு போனால் எங்கே சார் போவான், தொழில்நுட்ப பயிலகத்துக்கு போவான். இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு அட்மிஷன், இப்போ சென்ட்ரல் போர்டுலேருந்து வரவன் எங்கே போவான், யோசிக்கணுமா வேணாமா? இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு, தர்மேந்திர பிரதான் தானே இப்போ கல்வி அமைச்சர், முதல் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், இப்போ கல்வி அமைச்சர். ஒரு ஒன்றியத்தினுடைய அரசினாலே நடத்தப்படுகிற மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்த தேர்வு முடிவுகளை தள்ளி வைக்கிற சூழ்ச்சியின் காரணமாக பாதிக்கப்படுவது பெற்றோர்களும் மாணவர்களுங்கிற முதல் குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ரெண்டாவது குற்றச்சாட்டு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டு போனச்சு, எத்தனை சீட்டு காலி ஆகியிருந்து நமக்கே தெரியும்.
இப்போ அதனால தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உயர்கல்வித்துறையும் உயர்கல்வி அமைச்சர் அவர்களும் விரைவாக அந்த பிளஸ் டூ ரிசல்ட்டை வெளியிட்டு இப்போ ஜூலை 29 ரேங்க் லிஸ்ட் போடுறதா இருந்தது. இப்போ இவங்களுடைய கேட்டுக்கொண்டதின் பேரில் ஆகஸ்ட் 8 ரேங்கிங் லிஸ்ட்டுங்கிறாரு. அப்போது என்ன சொல்கிறாரு, சிபிஎஸ்இ ரிசல்ட் வந்து 5 அஞ்சு நாள் டைம் தரோம், 5 நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி தள்ளிக்கொண்டே போனால் ஐயா சொன்ன அக்ரிகல்ச்சர் காலேஜ் மாதிரி இதே மாதிரி தாங்க போடுறோம். பிபிஎஸ்சியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழை குடும்பத்துடைய ஒரு பையன் அந்த இதில் மீன்வள கல்லூரியில் சேரணும், அதுக்கு கோட்டா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து ஜனவரி பிப்ரவரி மாதம் வரைக்கும் கவுன்சிலிங் நடத்தாதனால ஒரு கல்லூரியில் போய் கேபிட்டேஷன் ஃபீ பணம் கட்டி கேள்வி கேட்டீங்களா, முதல்ல ஒரு கேள்வி, கேபிட்டேஷன் ஃபீ கடனை வாங்கி பேங்கில் அவன் போய் அந்த தனியார் கல்லூரியில் சேர்ந்துருக்கான். அப்போது லேட்டாக யாருக்கு லாபம், தனியார் கல்லூரிகளுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கும் லாபம் சார். இந்த 25% பாஸ் பண்ணி வரப்போகிறான் பாருங்கள் சிபிஎஸ்சியில், அவன் எங்கே போவான் தெரியுமா, கடைசியில் நிகர்நிலை பல்கலைக்கழகம் போவான், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போவான். இன்னும் கூட இன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மெரிட்டோரியஸாக வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த லிமிட்லாம் கிடையாது, இந்த டேட்டுக்குள் முடிக்கணும்லாம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், பாதிக்கப்படுவது யார், கிராமத்து ஏழைகளுடைய பிள்ளைகள். பேசுவோம், நீங்கள் இன்னொரு பேசுவோம்.